हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके ना उंगलुक्कु ओरु 4 ईजी ब्रेड रेसिपी काट्ट पोरें अदावदु 4 ईजी ब्रेड टोस्ट रेसिपी सरि वांगा अदु एन्नन्नु पाक्कलाम इंगे वंदु नानु ब्रेड स्लाइस तुरिच्चिरुक्केन बटर चीज रेंडु पल्लु पोल पूंडु वंदु चिन्ना चिन्नदा वंदु कट पण्णि वच्चिरुक्केन चिल्ली फ्लेक्स कोंचम पोल कोरियंडर लीव्स साल्ट சரி வாங்க இத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பட்டர் அப்ளை பண்ணிடலாம் அடுத்து chili flakes அடுத்து நம்ம chop பண்ணி வெச்ச இந்த garlic salt चीज ग्रेट पनी कोटकलां फाइन ला त्रिमे चिली फ्लेक्स मेला सेतकलां ये दोर पैन ला लो फ्लेम ले उच्चे और मोरी कोटे कुक पन गा जस्ट अंदर चीज वंदे मेल्ट आउट आ रीकना इन्हें स्नैक्स के பண்ணிக்கலாம் இல்ல மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கும் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செய்யக்கூடிய 4 ஈஸி பிரெட் டோஸ்ட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன் நம்ம தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகாது சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு இப்போ இத எடுத்துறலாம் இப்போ இத கட் பண்ணிக்கலாம் मैंने ना कट पनी करूँगा चीज चिली टोस्ट रेडी निंगलो ट्राई पनी पारेंगे अब नेक्स्ट சேதி காட்ட போற ரெசிபி பேசன் டோஸ்ட் இந்த பேசன் டோஸ்ட்க்கு 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கேன் இத செஞ்சிக்கலாம் இப்போ இதல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக தூள் தேவையான அளவுக்கு உப்பு சின்ன சின்னதா ஒரு 1/2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போல கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழைகள் இதெல்லாம் mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த ஒரு பேட்டர் போல ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணிட்டேன் ரொம்ப தண்ணி ஊத்தி mix பண்ணாதீங்க கொஞ்சம் திக்கா இருக்கட்டும் செமி திக்கா இருக்கணும் இப்போ ஒரு பிளேட்ல இந்த பேட்டர் நான் ஊத்திக்கிறேன் ब्रेड रिप्लेस பண்ணிடலாம் இப்போ pan ல பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வேணா பட்டர் சேர்த்துக்கோங்க இல்லனா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேசன் இதல வச்சிரலாம் ரொம்ப ஈஸியா 5 நிமிஷம் செய்யக்கூடிய ரெசிபி இதெல்லாம் இந்த பிரெட் வச்சு ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாங்க பட் நான் இன்னைக்கு ஒரு 4 ரெசிபி மட்டும் செய்து காட்டுறேன் ரெண்டு சைடும் ஒரு 1 நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் குக்க பண்ண போதும் இது
बेसन टोस्ट रेडी इन रेसिपी ट्राई पनी पारेंगे ओके फ्रेंड्स इप्पो अडुत्तु ना उंगलुक्कु सेय्दु काट्ट पोर रेसिपी फ्रेंच टोस्ट इदुक्कु इंगे रेंडु एग् एडुत्तिरुक्केन अदै सेर्त्तुक्कलाम கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம காய வச்சி ஆற வச்ச பால் தான் இது நெக்ஸ்ட் sugar ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் salt டேஸ்ட்க்கு அடுத்து cinnamon powder அதாவது பட்டபொடி நல்ல फ्लेवर கொடுக்குது இது ஸ்கிப் பண்ணிராதீங்க உங்க கடையில கிடைக்கும் ஒருவேளை உங்ககிட்ட இல்லனா நீங்க வீட்லயே வந்து பட்டை இருந்தா அதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸ் few drops அவ்வளவுதான் நல்லா mix பண்ணிக்கலாம் அந்த sugarலாம் வந்து நல்லா கரையற வரைக்கும் mix பண்ணிக்கோங்க मिक्स பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வருது அந்த எசன்ஸ் சினமன் பவுடர்லாம் சேர்த்தனால இப்போ ஒரு panல பட்டர் சேர்த்துலாம் இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ்ல நல்லா இத டிப் பண்ணிட்டு அவ்ளோதான் இப்போ இத panல வச்சிரலாம் लो फ्लेम कुना सटन को अब तीज पोल आगे फ्लिप अंदर और निम्सम कुटोदा फ्रेंच टोस्ट रेडी आक्स्ट ब्रेटोंपोल से फ्रेंच टोस्ट रेडी फाइनल इतमें हनी सेत्तुक्कुरेन रोम्ब नल्ला टेस्ट सो नींगलुम रेसिपी ट्राई पण्णि पारुंगा ब्रेड इरुंदा यूजुअली नम्म जाम पोट्टु दान वंदु पसंगलुक्कु कुडुप्पोम सो इंदा मारि ईसिया सेय्यक्कूडिय स्नैक रेसिपी नम्म ट्राई पण्णि पसंगलुक्कु कुडुत्ता रोम्ब एंजॉय पण्णि साप्पिडुवांगा नींगलुम ट्राई पण्णि पारुंगा இப்படி செய்து காட்ட போற ரெசிபி ஸ்பைசி பிரெட் டோஸ்ட் இதுக்கு இங்க ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுர்க்கேன் எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் கால் கப் அளவுக்கு கேப்சிகம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் 1/2 கப் அளவுக்கு கேபேஜ் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து 1/2 green chili சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஹை फ्लेம்ல ஒரு 2 minutes போல குக்க பண்ணா போதும் ரொம்ப குக்க ஆகணும்னு அவசியம் இல்லை நல்லா ஹை फ्लेம்ல வச்சி 2 minutes போல நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் chili பவுடர் 1/2 டீஸ்பூன்
சாட் மசாலா கால் டீஸ்பூன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிரெட் மேலே வச்சு இது பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ பிரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச வெஜ் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு 1 மினிட் போல மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஸ்பைசி மசாலா டோஸ்ட் ரெடி. இதை சர்வ் பண்ணிடலாம். ஸ்பைசி மசாலா ரோஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல பிரெட் வச்சு ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 ரெசிபி மட்டும் செய்து காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபி இந்த பிரெட் வச்சு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இன்றைக்கி செய்து காட்டின இந்த பிரெட் ரெசிபி எல்லாம் 5 மினிட்ஸ் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.